தீமைகளும் தீருவும் என்ற இந்த தொடரிலே நாம் இன்று பார்க்க விரும்புவது பேச விரும்புவது என்னவென்றால், அரபியிலே ஒரு வழக்கு சொல் இருந்தது. உன்சுர் அக்காக ஜாலிமன் மஸ்லூமா, உன்னுடைய சகோதரத்தை உதவி செய். அவன் அநியாயம் செய்பவனாக இருந்தாலும் சரி, அநியாயத்துக்கு உட்பட்டவனாக இருந்தாலும் சரி என்று இருந்தது. இந்த தொடரை, இந்த சொல்லை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு புதிய விளக்கத்தை நமக்கு கொடுத்தார்கள். அது இன்று மிக பொருத்தமாக இருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். நபி தோழர்கள் கேட்டார்கள், இறைவன் இறை தூதரே, இந்த சொல்லிலே அந்நியாயக்காரனுக்கு நாம் எப்படி உதவி செய்வது? அந்நியாயத்துக்கு உட்பட்டவனுக்கு நாம் உதவி செய்யலாம், மஸ்லூமுக்கு நாம் உதவி செய்யலாம், ஆனால் அந்நியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்வது? சொல்லும் போது, அந்நியாயக்காரனுடைய கையை பிடித்துக்கொள், அவன் அநியாயம் செய்யாமல் இருப்பதால், தீமை செய்யாமல் இருப்பதற்காக அவன் கரத்தை பிடித்துக்கொள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். இன்று மக்கள் அநியாயம் செய்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தினால் அவரை நாம் விட்டுவிட முடியாது. அவர்களுக்கு நாம் அவர் மீது இரக்கமும் காட்ட வேண்டும். அவர்கள் தவறாக சமுதாயத்திலே அக்கிரமங்களும் தவறுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீதும் நமக்கு கவலை இருக்க வேண்டும், அக்கறை இருக்க வேண்டும், கோபம் இருக்க வேண்டும், அவர்களை கரங்களை பிடிக்க வேண்டும். இதுவும் அவசியமாக இருக்கிறது. ஆக எவர்கள் எல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் உபதேசத்தின் மூலமாக, அந்த தவறில் அவர் வீழ்ந்து விட்டார்கள், அதற்கு மாற்று என்ன, அதற்கு என்ன முறைமை இருக்கிறது? உதாரணமாக ஒருவன் மது பழக்கத்தில் வந்து விட்டான், ஒரு இளைஞன், இல்லை ஒரு போதையில் வந்து விட்டான், இப்போது அவனை தடுப்பது எது? அவனை கரங்களை எப்படி பிடிக்க வேண்டும்? அதற்கு தீர்வு என்ன? அதற்கு மெடிக்கல் தீர்வு என்ன? அதற்கு ஆலோசகர்கள் மூலமாக, சைக்காலஜிஸ்ட் மூலமாக, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மூலமாக அந்த மனிதனை நாம் எப்படி காக்க முடியும், பாதுகாக்க முடியும், அவனை கரங்களை அந்த தீமையிலிருந்து எப்படி காக்க முடியும் என்பதும் நம்முடைய கவலையாக இருக்க வேண்டும். இதுவும் நம்முடைய சிந்தனையில் வர வேண்டும். இதுவும் தீர்வாக நாம் பார்க்க வேண்டும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன்.